ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் மேன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரசவத்திற்கு பிறக்கும் சிக்கென்று இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவளை அவ்வளோ கேர் பண்ணிக்குவோம், அவளுடைய ஹெல்த்தையும் ப்ளஸ் குழந்தையோடைய ஹெல்த்தையும் வந்து நல்லா வந்து பார்த்துக்குவோம். ஸோ அதை விட ஒரு படி மேலேயே, நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம், குழந்தை பெற்றதுக்கப்புறமா உங்கள் உடம்பையும் சரி குழந்தையும் சரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ குழந்தை மட்டும் கவனிக்கிறது கடமை கிடையாது, உங்களுடைய உடம்பையும் கவனிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்க, அண்ட் ப்ளஸ் குழந்தைய வந்து இரவு பகல் பாராமல் வந்து கண் முழித்து பார்த்துக்கிறீங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள் மட்டும் சாப்பிட்றது பத்தாது, நீங்கள் ஆரோக்கியமான எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து நார்மல் டெலிவரிக்குள்ள எக்ஸசைஸை பார்த்துருவோம். அதாவது ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆன ஒரு வாரத்துலேயே அவங்க உடம்பு வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஆனால் அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க உடம்புல எந்த ஒரு சத்துமே கிடையாது. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து உணவில் தான். ஸோ ஆரோக்கியமான உணவை வந்து எடுத்துக்கணும். ஸோ அடுத்து நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறதுனால நிறைய வந்து பால் குடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது கூட ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் குடிச்சே ஆகணும். ஏன்னா பால் மட்டும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு பூஸ்ட் பண்ணாது, தண்ணியுமே வந்து தாய்ப்பால் சுருக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா உங்களுக்கு கிட்ட உள்ள சக்தியெல்லாம் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து திரும்ப பெறணும். அதுக்கு நீங்கள் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள உணவுகளை வந்து நிறைய சாப்பிடணும். அடுத்து குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது நம்ம இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ அதே மாதிரி குழந்தை பிறந்து தாய்ப்பால் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா, அதாவது தாய்ப்பால் நிறுத்தினதுக்கப்புறமா, நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 6 மந்தாவது அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் கண்டினியூ பண்ணுறது நல்லது. இது வந்து உங்களோட டாக்டரோட அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணுறது நல்லது. தாய்ப்பால் பார்த்திங்கன்னா மஸ்ட்டு 1 இயராவது கொடுக்கணும். ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ குழந்தைக்கு மட்டும் இல்லை, அது உங்களுக்குமே தான். ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நார்மல் டெலிவரியில் வந்து உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த சிசேரியனுக்கு என்னெல்லாம் பண்ணணும், சிசேரியன் பண்ணவங்க எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சாம்பிள்ஸ் மாதிரி இப்போ கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் எக்ஸசைஸை பற்றி நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ சிசேரியன் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டவங்க பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக வெயிட் தூக்கக்கூடாது. ஸோ அடுத்து ரொம்பவும் ஓய்வும் எடு அதுக்குன்னு ரொம்ப ஓய்வும் எடுத்துடக்கூடாது, ஏன்னா வந்து அதுக்கு அப்புறம் ரொம்பவும் உடம்பு பெருத்துரும். ஸோ அதனால் வந்து வீட்டில் உள்ள வேலைகள் பண்ணலாம். நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 3 மந்த்துக்கு அப்புறமா தான் உங்களோட எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் உங்களோட டாக்டரோடைய அட்வைஸ் படி ஜஸ்ட் வார்ம் அப் எக்ஸசைஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சிசேரியனுக்கு அப்புறமா உங்களுடைய நெக்ஸ்ட் பேபி வந்து பிறக்கிறதுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸாவது கேப் இருக்கணும். அப்படி கேப் இருந்தால் தான் உங்களுடைய உடம்பு திரும்ப நல்ல எனர்ஜியாகி ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை நீங்கள் பெற்றதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இன்னொரு ஒரு குழந்தையை பற்றி யோசிக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து குழந்தை பெற்றீங்கன்னா உங்கள் உடம்புல புரதச்சத்துக்கள் வந்து கம்மியாகும். புரதச்சத்துக்கள் கம்மியானுச்சுன்னா பெண்களுக்கு வந்து இரத்த சோகை வந்து ஏற்படும். அதுவும் இல்லாமல் இம்யூனிட்டி பவரும் கம்மியாகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகும். ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து மென்சஸ் வராது, ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுனால மென்சஸ் வராது. மேபி வந்துச்சுன்னா அந்த மென்சஸ் வந்து உங்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் இருக்கணும். ஸோ பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு தாய் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்க குடும்பமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் ரொம்பவும் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் உங்களுடைய உள் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் அவுட்டர் லேயர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் பாடி அவங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் உடம்புடைய வகையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் அதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். ஸோ இந்த உடற்பயிற்சியுடைய வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உள்ள பொறுமையாக கேட்டதுக்கு நான் நன்றி. முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.